ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திமினி டியூபர்ஸ். இன்றைக்கி நம்ம விக்கு வச்சு ஆர் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிட்டு தமிழ் ஆக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ரஜினி, சத்யராஜ் அவங்கெல்லாம் சினிமாவில் விக்லாம் வச்சுக்கிறாங்க. நார்மல் ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் போகிறாங்கன்னா நேச்சுரல் ஹேரோட போகிறாங்க. ஆல் டைம் விக் வச்சுக்கிறது சில பேர் வச்சுருக்காங்க, ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனும் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரபு சார். ஃபஸ்ட்டு இவர் அவர் நேச்சுரல் ஹேரோட இங்கே அங்கே வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நம்மளோட பெரியவங்களான கமல்ஹாசன் சார் அவங்க எல்லாருமே ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்களே, நம்மளும் அது மாதிரி பண்ணிப்போன்னு அதை பண்ணிட்டு தான் எல்லா இடத்துலையும் வராரு. அடுத்து நம்ம ரியாஸ்கான். இவரும் வடிவேலுவோடையும் காமெடி ரொம்பவே நல்ல ஹிட் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவரும் ஃபஸ்ட்டு வந்து ஹேர் கொட்டன உடனே ஃபஸ்ட்டு விக் வச்சு நடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம சரத்குமார் சார் அவங்க, இவருக்கு இப்போது 68 வயசு ஆக போகிறது. இவருக்கும் முடி குறைய ஆரம்பித்த உடனே எல்லார் மாதிரியும் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிட்டாங்க. பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்புறம் அரவிந்த் சுவாமி அவங்க, இவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுனால பெட்ரிடன் ஆன உடனே நிறையா ஹேர் லாஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் விக் வாங்கி இவர் வந்து வச்சு நடிக்கிறாரு. அந்த ஸ்மார்ட்னஸ் குறையாமல் அதே லுக்கோடு நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னாக்க அருள் சரவணன் அவங்க, சரவணா ஸ்டோர்ஸ் விளம்பரம் லெஜெண்ட் மூவிலாம் நடிச்சிருக்கார் இல்லையா, இவரோடும் பிஃபோர் ஆஃப்டர் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்புறம் நம்ம சிங்கர் கார்த்திக் அவங்க, ரொம்பவே பிரபல பாடகர் இவர், இவருக்கும் முடி குறைய ஆரம்பித்த உடனே ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர், இவர் நல்ல மியூசிக்லாம் கொடுப்பார், ஆனால் இவருக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. உடனே அதை மறைச்சி இளமையாக காமிக்கிறதுக்கு ஹேருக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சுருந்தார். அப்புறம் நம்ம பழைய நடிகர் கார்த்திக் இருக்கார்லையா, அவங்க பாக்யராஜ் இவங்க எல்லாருமே வந்து விக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. துபாயில் போய் சூர்யா, கார்த்தி அவங்களாமும் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணின்றதா பேசிக்கிறாங்க. இது எல்லாமே பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். சரியா? சி யூ சூன்.